பண்றவங்க வந்து ஜலாதிபாசத்திலே தரிசனம் பண்றதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம். அதே போல வரும் 10ஆம் தேதி அன்று அந்த மூலமூர்த்தியினுடைய பிரதிஷ்டா வைபவம் கும்பாபிஷேகம் என்பது 23/6/2019. அந்த கும்பாபிஷேகம் 2வது முறையாக ஆஞ்சநேய சுவாமிக்கும் அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய விநாயகமூர்த்திக்கும் பட்டாபிஷேக ராமச்சந்திரமூர்த்திக்கும், அதோடு அல்லாமல் புதியதாக இப்போது பிரஷ்னப்படி நிர்மாணிக்கப்பட உள்ள வெங்கடாஜலபதிக்கும் சேர்த்து கும்பாபிஷேகமானது 23ஆம் தேதி June 2019 நடக்க உள்ளது. வரும் 10ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய வைபவம் வெங்கடாஜலபதியினுடைய மூல விக்கிரகத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களே உபயமாக அந்த திருமலை க்ஷேத்திரத்திலேயே அந்த ஊரிலேயே இந்த கல்லானது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மூலமாகவே இந்த விக்கிரகமானது வடிவமைக்கப்பட்டு திருப்பதியிலே பெருமாள் ஸ்ரீனிவாசன் எவ்வளவு உயரத்திலே இருப்பாரோ அங்கு என்னென்ன அந்த விக்கிரகத்திற்கு அலங்காரங்கள் சங்கு சக்கரம் கடிகஸ்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் எப்படி இருக்கின்றதோ அதே போன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் செய்யப்பட்டு நம்முடைய பாண்டிச்சேரி கோயிலுக்கு மார்ச் மாதமானது அது இங்கே வந்து தானியவாசம் என்று சொல்லக்கூடிய தானியத்திலே வெங்கடாஜலபதி இப்போது சயனித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை நிமிர்த்தி அவரை அந்த சன்னதிக்குள்ளே நிர்மாணம் செய்யக்கூடிய பிரதிஷ்டையானது வரும் மே மாதம் 10ஆம் தேதி அன்று காலையில் 6 to 7:30 நடக்க இருக்கின்றது. அவ்வாறு அந்த பிரச்சனைப்படி இங்கு வெங்கடாஜலபதி வருவது என்பது இந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு பெருமையை ஊட்டக்கூடிய ஒரு விதமாக அமைந்துள்ளது என்ற ஒரு பெரிய தலவரலாறை இந்த கோயிலானது கொண்டுள்ளது. அனைத்து மூர்த்திகளுக்கும் 23ஆம் தேதி ஜூன் கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்திலே சுமார் 500,000+ மேற்பட்ட பக்தர்கள், ஏனென்றால் ஹனுமான் மட்டுமல்ல ஜன ஆகர்ஷணம் செய்யக்கூடிய வெங்கடாஜலபதியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்தை நடத்தி கொள்ள இருப்பதால் சுமார் 500,000 பக்தர்கள் இதிலே கலந்து கொள்வார்கள் என்று ட்ரஸ்ட் எதிர்பார்க்கின்றது. நம்முடைய பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நதிகளிலிருந்தும் கங்கையிலிருந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கங்கையில் புனிதமான காவிரி வரை அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் கலசங்களிலே எடுத்து வரப்பட்டு அந்த கும்பாபிஷேகத்தில் சேர்க்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பாரத தேசத்திலே ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய க்ஷேத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 106 திவ்ய க்ஷேத்திரங்கள் பாரத தேசத்திலே உள்ளன. திவ்ய க்ஷேத்திரங்கள் 108, அதிலே 107வது பார்க்கடல், 108வது பரமபதம், 106 பூவுலகத்திலே நாம் தரிசிப்பதற்காக உள்ளது. அனைத்து திவ்ய க்ஷேத்திரங்களில் இருந்தும் அந்தந்த பெருமாளுடைய மாலையானது அந்த அர்ச்சகர்களால் எடுத்து வரப்பட்டு கும்பாபிஷேக தினத்தன்று 106 திருக்கோயிலுடைய மாலை மரியாதைகளையும் நம்முடைய ஹனுமனும் வெங்கடாஜலபதியும் ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். அவர்கள் மேள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு காண கிடைக்காத ஒரு வைபவமாகவும் இந்த கும்பாபிஷேகத்திலே இவ்வளவு சிறப்புகள் இங்கு நடைபெற இருக்கின்றன.